Good morning, students. This is science class. Today we are going to start a new lesson. So in our second lesson, states of matter. Okay. So lesson 2. States of matter. So states of matter அப்படினா எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படினா பருப்பொருள்களினுடைய நிலைகள். So இப்ப பருப்பொருள் அப்படினா பருப்பொருள் matter அப்படினா பருப்பொருள். பருப்பொருள்னா வேற ஒண்ணும் இல்ல, பொருட்களினுடைய நிலைகளை பத்தி பார்க்கக்கூடியது தான் வந்துட்டு இந்த lesson. States of matter. States அப்படினா நிலைகள், பொருட்களினுடைய நிலைகள். So இப்ப நம்ம daily lifeல நம்ம பொருட்களினுடைய நிலைகள் வந்துட்டு எப்படி இருக்கு, என்ன மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு டைப் அப் பண்ணி முடிச்சிருக்காங்க. So இப்ப அதெல்லாம் என்ன என்ன அப்படிங்கறத வந்து நாம இந்த lessonல இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? So இப்ப first states of matterல ஒரு 3 types வந்து செப்பரேட் பண்ணிருக்காங்க. So what is the first one? First one solid, then second one liquid, next third one gas. So Tamil meaning solid appina dimmam, adhavadhu gettiya irukkudiya porulgal. Okay la, so adha dhaan vandhu dimmam appdin solluvom. Liquid appina diravam. So, solid example சொல்லணும் அப்படினா stone, கல்ல இருக்கலனா சொல்லலாம் வந்து கெட்டியா தான இருக்கும். And table, desk, pencil, so இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து எப்படி இருக்கும், தின்னானே இருக்கும். So அதெல்லாம் வந்து solid அப்படினு சொல்றோம் தமிழ்ல திண்மம். ஓகேங்களா? Next second stage என்ன அப்படினு பார்த்தோம் அப்படினா liquid. Liquid அப்படினா திரவம். இதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படினா water. நம்ம தண்ணி குடிக்கிறோம்லையா, அந்த மாதிரி தண்ணி பொருட்களை தான் வந்து லிக்விட் அப்படினு சொல்லிட்டு சொல்லுவோம். வாட்டர், ஆயில் அந்த மாதிரி. ஓகேங்களா? தி நெக்ஸ்ட் வன் গ্যাস. சோ ஃபார் গ্যাস அப்படினா தமிழ்ல வாயு. சோ இப்போ இதுக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படினா ஏர். ஓகேங்களா? சோ இப்போ இந்த ஸ்மோக் எல்லாம் இருக்குலையா, புகை வரலையா, ஸ்மாகும் வந்து என்ன பண்ணலாம், গ্যাস தான வந்து எக்ஸாம்பிளா வந்து நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சோ இப்போ இந்த லெசன்ல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா இந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், இந்த 3 டைப்ஸ் பத்தினா வந்து. So இன்னைக்கு கிளாஸ் வந்து நாம பார்க்க போறோம். So what is the first one? Solid, and then second one liquid, third one gas. Okay, so listen first, what is meant by matter? Matter அப்படினா என்ன அப்படிங்கறத வந்து சொல்லிருக்காங்க. So இப்போ எப்பவுமே வந்து ஸ்டோரி மாதிரி வந்து சொன்னோம் அப்படினா நமக்கு வந்து ஈஸியா வந்து புரியும் இல்லையா? அது மட்டும் இல்லாம நிறைய எக்ஸாம்பிள் சொல்லி சொன்னோம் அப்படினா நல்லாவே வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். So இப்போ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கிளாஸ் ரூம்லயே வந்துட்டு எக்ஸாம்பிளா கொடுத்துட்டு டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ இப்போ என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு கேக்குறாங்க, டீச்சர் வந்துட்டு கேக்குறாங்க ஒரு கேர்ள் அவங்களுடைய நேம் சொல்லிட்டு கேக்குறாங்க, லீனா லுக் அட் தி பிக்சர் அண்ட் லிஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் யூ சீ இன் இட். சோ இப்போ உங்களுடைய புக்ல பாத்தீங்க அப்படினாலே வந்துட்டு தெரியும் என்ன இருக்கும் அப்படினா கீழ வந்துட்டு ஒரு சில பிக்சர்ஸ்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சோ அந்த பிக்சர்ஸ்ல என்னென்ன இருக்கும் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படினா அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா அதுல ட்ரீஸ், நிறைய அனிமல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு, நேச்சுரல் திங்ஸ் ஆல்சோ. இந்த 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மைண்டரும் வந்துட்டு அதுல இருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ அந்த பிக்சர்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு அதுல என்ன மாதிரியான பிக்சர்ஸ் எல்லாம் நீங்க பாத்துக்கீங்க உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் வந்துட்டு ஸ்டூடெண்ட் கிட்ட கேக்குறாங்க. சோ இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு சொல்றாங்க, லீனா சொல்றாங்க, எஸ் மேடம் அதுல என்னென்ன பிக்சர்ஸ் இருக்கு அப்படின்னா சன், ரிவர், போட், ஹவுஸ், ட்ரீ, கார், பேர்ட்ஸ். சோ இப்போ இந்த புக்ல நீங்க புக் வாங்கிட்டீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 1 and 3 பாத்தீங்க அப்படின்னா அந்த பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சோ இப்போ அதுல வந்துட்டு என்னென்ன இருக்கு அப்படின்னா இப்ப நான் ரீட் பண்ணக்கூடிய ரீட் பண்ணன இந்த திங்ஸ் எல்லாம் வந்துட்டு அதுல இருக்கு. சோ இப்போ டீச்சர் சொல்றாங்க, குட், தேர் ஆர் மெனி திங்ஸ் இஸ் திஸ் பிக்சர். சோ அந்த பிக்சர்ல வந்துட்டு நிறைய திங்ஸ் இருக்கு. சம் ஆஃப் தேம் ஆர் நேச்சுரல் அண்ட் சம் ஆர் மேன் மேட். ஒரு சில இது வந்துட்டு என்னவா இருக்கு அப்படின்னா நேச்சுரல் பிக்சரா இருக்கு, அண்ட் ஒரு சில பிக்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா மேன் மேட் திங்ஸா இருக்கு. மேன் மேட் திங்ஸ் அப்படின்னா என்ன மேம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நேச்சுரல் அப்படின்னா இயற்கையாகவே வந்துட்டு உருவாகக்கூடிய பொருள்களை தான் வந்துட்டு நேச்சுரல் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
mad mad things appina manidanal uruvaakapatta porulgal for example po calculator computer so idella vandu namma mariyana or persons da vandu enna pannirupanga kandipa vandu kandupidichirupanga so po andha mariyana things na vandu enna solluvom appina mad mad things appin solitte solluvom okay la so and then next one enna kekranga appina you can see a number of things around you so kandipa vandu namak therinja vishayana nama daily life la nama veliya enga ponaalum seri illa veetliye irundhalum seri veetukku veliya vandu paapom appadina nama sutti irukkuriya edangala vandu neraiya daily life la neraiya vishayangal vandu nammala vandu paakka mudiyudhu illaya neraiya things alla so adha da solirukanga next one everything you can see and touch is made up of matter so po nammala paathu vandu identify panna mudiyum and andha porula vandu டச் பண்ணியும் வந்து நம்மளால சொல்ல முடியும் சோ இப்ப வாட்டர் வந்து டச் பண்ணி எப்படி என்ன மாதிரியான ஸ்டேட்ல இருக்கு லிக்விட் மாதிரி இருக்கு சோ அந்த சாக் பீஸ் நான் டச் பண்றேன் அப்படினா இது என்ன ஸ்டேட்ல இருக்கு சாலிட் ஸ்டேட்ல இருக்கு சோ இந்த மாதிரி வந்துட்ட அந்த மேட்டர்ஸ் அந்த பருப்பொருள் அந்த பொருட்களினுடைய நிலைகள் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கறதையும் வந்து நம்மளால என்ன பண்ண முடியும் டச் பண்ணியும் அண்ட் பார்த்து வந்து சொல்ல முடியும் அப்படி சொல்லி சொல்லிருக்காங்க so anything so matter appadina enna abingiradhukku chuma or definition mari kuduthirukanga anything that occupies space and has mass is called matter okay la so or best example ungalku easy ah purinum simple ah sollanum appadina water bottle irukkala enga so anga water bottle eduthittu adukulla nama vandu enna pancham water vandu fill pandrom so anga bottle kulla inda water nama fill pancham illaya so anga water nerambi irukkuri anda edha da vandu enna solluvom appadina mass appdi solitte solluvom சோ இத எல்லாம் வந்து என்ன அப்படினு சொல்றோம் அப்படினா மேட்டர் ஓகேங்களா சோ ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணிருக்கு ஸ்பேஸ் அப்படினா எங்க இருக்கக்கூடிய இடத்தை வந்து ஆக்குபை அப்படினா நிரப்புறது ஓகேங்களா ஆக்குபை பண்ணிருக்கக்கூடிய அந்த ஒரு இத எல்லாம் வந்து என்ன சொல்றோம் அப்படினா மேட்டர் ஓகேங்களா தென் நெக்ஸ்ட் மேன் சோ வாட் இஸ் மாஸ் மாஸ்னா என்ன மேம் அப்படிங்கறது இங்க ஒரு இன்னொரு டெஃபினிஷன் மாதிரி கொடுத்துட்டாங்க மாஸ் இஸ் தி measure of how much matter in the object அதாவது ஒரு பொருள்ல எவ்வளவு வந்து அந்த மாஸ் இருக்கோ அத다 வந்து என்ன சொல்றாங்க அப்படினா மேட்டர் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க அதாவது அந்த மாஸ் வந்து எப்படி மெஷர்மென்ட் பண்ணனும் அப்படினா முன்னாடி சொன்ன மாதிரி வாட்டர் பாட்டில தண்ணி வந்து நம்ம ஃபில் பண்ணறோம் இல்லையா சோ அப்ப அந்த தண்ணியினுடைய அந்த ரேஷியோ அந்த அளவு தான் வந்து என்ன சொல்றோம் அப்படினா நிறை மாஸ் அப்படினா நிறை அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் ஓகேங்களா properties of matter இந்த மூணு நிலைகள் இதனுடைய properties என்னென்ன அப்படிங்கறது வந்து நெக்ஸ்ட் டைட்டில்ல வந்து சொல்லிருக்காங்க சோ ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன அப்படினா ப்ராப்பர்ட்டிஸ்னா ஒண்ணுல காண கரெக்டரிஸ்டிக்ஸ் அதாவது அதனுடைய பண்புகள் அப்படினு சொல்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாலிட் அப்படினா இதுக்கு என்ன கரெக்டரிஸ்டிக்ஸ் வந்து இருக்கு என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இது என்ன மாதிரியான செயல்கள் எல்லாம் வந்து செய்யும் ஓகே கிளாஸ் அப்ப அத தான் வந்து என்ன சொல்றோம் அப்படினா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படினு சொல்லிட்டு சொல்றோம் சோ இப்போ நெக்ஸ்ட் டைட்டில் என்ன அப்படினா ஸ்டேட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் சோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் சோ ஃபர்ஸ்ட் ஒன் சாலிட் சாலிட் அப்படினா வாட் இஸ் தி தமிழ் மீனிங் ஓகேங்களா சோ இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் சோ இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படினு சொல்லி பார்க்கலாம் அப்படினா நான் ரைட் பண்றேன் வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன் லிக்விட் செகண்ட் ஒன் லிக்விட் லிக்விட் அப்படினா திரவம் ஓகேங்களா நெக்ஸ்ட் थर्ड வன் গ্যাস গ্যাস அப்படினா வாயு ஓகே சோ இப்போ இதெல்லாம் வந்து என்னென்ன மாதிரி
என்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்லிருக்காங்க. just listen once again. so first one solid rigid. rigid அப்படினா நிலையா வந்து இருக்குறது. ஓகேங்களா? அதாவது ஸ்ட்ராங்கா இருக்கலங்களா, ரொம்ப வந்து தின்ன மொத்தமா இருக்கலங்களா, சோ அத தான் வந்து rigid அப்படினு சொல்றோம். then next is second point fix the shape. next third one fix the value. so first solid paatham appadina space la first shape undi enna appadina solid. so appo solid la enna enna mariyana properties irukku appadina first one rigid. rigid appadina nilayana vandu irukum, adhaavadhu strong ah vandu thadimana irukum. and the next one fixed shape. shape appadina vadivam. so solid appadina kandipa adhu vandu oru shape vandu irukum. so appo chalk appadina adhu kandipa vandu oru idhu irukku illaya. so adhe mari water bottle, adhe mari stone. so appo idhukla vandu enna irukku appadina fixed ana shape irukku, adhaavadhu vandu odane odane change aagadhu. நிலையானதுதான் fixed value மாட்டா இருக்கும். அதுக்கு weight வந்து fixed ஆ தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? so for solid அப்படினா அதனுடைய properties first one rigid ஆ இருக்கும், and second one fixed shape ஆ இருக்கும், third one fixed value. ஓகேங்களா? so for next one liquid. so for liquid அப்படினா அது என்ன மாதிரியான properties லாம் இருக்கும் அப்படினா not rigid. so for இது வந்து நிலையானதா இருக்காது. ஏன்னா இது வந்து நிலையானதா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் நம்ம எடுக்கிறோம், ஒரு டம்ளர்லயோ இல்ல வேற ஏதாவது கப்லயோ வந்து எடுத்துக்கிறோம். அந்த தண்ணி வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படினா கீழ வந்து ஊத்துறோம் அப்படினா என்ன ஆகும்? ஃபிக்ஸா வந்து ஒரே பிளேஸ்ல இருக்குமா? ஒன் பிளேஸ் டு another பிளேஸ், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணோம்? கண்டிப்பா வந்து மூவ் ஆகும். இல்லையா? சோ அதான் சொல்றாங்க நாட் ரிஜிட் அப்படினா அதுதான் நிலையா வந்து இருக்காது. அந்த நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படினா நோ ஃபிக்ஸ்டு ஷேப். இது வந்து எந்த ஒரு வடிவமும் கிடையாது. எதுக்கு? லிக்விட்ஸ். ஓகேங்களா? சோ நோ ஃபிக்ஸ்டு ஷேப்ஸ், நோ ஃபிக்ஸ்டு ஷேப்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா ஃபிக்ஸ்டு வேல்யூ. ஆனா இதோட வெயிட் வந்துட்டு அப்படியே தான் இருக்கும், ஃபிக்ஸ்டா தான் இருக்கும். ஓகேங்களா? சோ இதுல வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. இதுக்கு வந்துட்டு ஷேப்ஸ் வந்துட்டு கிடையாது. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்கன்னா. சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா சாலிட் அப்படின்னாலே அதுக்கு என்ன எக்ஸாம்பிள், நல்ல கெட்டியா இருக்கக்கூடிய பொருள்களை தான் வந்துட்டு சாலிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ அதனுடைய அந்த பொருள் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? நிலையானதா இருக்கும். அண்ட் அதுக்கான ஷேப் வந்துட்டு என்ன இருக்கும்? ஃபிக்ஸ்டானதா தான் இருக்கும். ஓகேங்களா? அதுலயும் என்ன ஒரு சேஞ்சஸும் இருக்காது. நெக்ஸ்ட் ஒன் அதனுடைய வெயிட் அந்த வேல்யூமும் வந்துட்டு ஃபிக்ஸ்டா தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் லிக்விட் பார்த்தோம் அப்படின்னா அது வந்துட்டு நிலையானதா இருக்காது. ஓகேங்களா? அண்ட் தென் நோ ஃபிக்ஸ்ட் ஷேப்ஸ். இதுக்கிட்ட வந்துட்டு எந்த ஒரு ஷேப்பும் கிடையாது. தண்ணிக்கு ஏதாவது ஷேப் இருக்கா? ஸ்டார்ஸ், ஸ்டார்ஸ் இல்லை சர்க்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கல், கோன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷேப்ல இருக்கா? இல்லை. நம்ம என்ன மாதிரியான கண்டெய்னர் எடுத்துக்கிறோமோ, எந்த மாதிரியான பாத்திரத்துல வந்து நம்ம வாட்டரா இருக்கட்டும் ஆயிலா இருக்கட்டும் எடுத்துட்டோமோ அந்த கண்டெய்னர் எந்த ஷேப்ல இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு பவுல் மாதிரி எடுத்துட்டோம், அந்த பவுல் பார்க்கறதுக்கு ஸ்டார் ஷேப்ல இருக்கு அப்படின்னா நீ அதுல வாட்டர் வந்துட்டு ஊத்தணும் அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த கண்டெய்னர் என்ன ஷேப்போ அந்த ஷேப்ல தான் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? நம்ம எடுக்கக்கூடிய அந்த கண்டெய்னர் வந்துட்டு என்ன ஷேப்ல இருக்கும்? ஸ்டாரா இருந்தா ஸ்டார் மாதிரி இருக்கும், இல்ல லைக் ஃபிஷ் மாதிரி இருந்துச்சு, அந்த பவுல் வந்துட்டு ஃபிஷ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான ஷேப்ல இருக்கும், ரவுண்டர் இருந்துச்சு அப்படின்னா சர்க்கிள் ஷேப்ல தான் வந்துட்டு இருக்கும். சோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்குன்னு வந்துட்டு நிலையான ஷேப்ஸ் தான் வந்துட்டு எதுவும் கிடையாது. நோ ஃபிக்ஸ்டு ஷேப்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபிக்ஸ்டு வேல்யூ. ஷேப்ஸ் தான் வந்துட்டு நிலையானா இருக்காது. ஆனா அந்த வாட்டர் இருந்தது ஒரு பவுல்ல இருந்ததுன்னா அந்த வாட்டருக்கான வெயிட் இருக்கும் இல்லைங்களா? சோ அது வந்துட்டு ஃபிக்ஸ்டு தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் கேஸ். கேஸ் வந்துட்டு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். So here also
not rigid. So அப்ப இதுவும் வந்துட்டு என்னது நிலையானது வந்துட்டு கிடையாது. ஒரே இடத்துல இருக்குமா கேஸ் அப்படிங்கறத ஏர் வந்துட்டு ஒரே இடத்துல இருக்குமா கண்டிப்பா வந்துட்டு இருக்காது. அந்த நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் நோ ஃபிக்ஸ்டு ஷேப். நோ ஃபிக்ஸ்டு ஷேப். ஸோ இப்போ இதுக்கும் வந்துட்டு என்ன பண்ணாது என்ன ஒரு இப்போ கேஸ் ஏர் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு இந்த ஷேப்பில் தான் இருக்குது, ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து ஃபைனல் பண்ண முடியுமா இல்லை அப்படின்னா ஏதாவது ஷேப்ஸ் இருக்கா கண்டிப்பாக வந்துட்டு கிடையாது. ஸோ இப்போ அதான் சொல்லியிருக்காங்க நார்த் ஈஸ்ட் இதுவும் நிலையாக தான் இருக்காது, இதுக்கான ஷேப்ஸும் வந்துட்டு நிலையாக தான் இருக்காது. அண்ட் ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நோ ஃபிக்ஸ்டு வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இப்போ இதனுடைய வெயிட்டும் வந்துட்டு எப்படி இருக்குது நிலையாக தான் இருக்காது. ஸோ இப்போ ஏனோடைய வெயிட் வந்து நம்மளால் வந்துட்டு இது பண்ண முடியுமா ஏதாவது ஒரு கண்டெய்னர் இதில் வந்துட்டு அடிச்சுட்டு வேணும் அதை தான் வெயிட் பண்ண முடியும் போட முடியுமே தவிர ஃபுல்லாக டோட்டலாக யாரும் வந்துட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது அதனுடைய வேல்யூ வந்துட்டு கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் மேம் நோ ஃபிக்ஸ்டு வேல்யூ. நோ ஃபிக்ஸ்டு வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை தான்ப்பா சொல்லியிருக்காங்க. அந்த நெக்ஸ்ட் மேம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ சாலிட் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறது வந்துட்டு எக்ஸாம்பிளோட வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. ஸோ இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் solids are things that have a definite shape and value. இதுக்கான shape and value தான் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா definite நிலையானதாக தான் வந்துட்டு இருக்கும். அண்ட் தென் தே ஆக்குபைஸ் ஃபிக்ஸ்டு ஷேப். ஓகேங்களா? அது வந்துட்டு எந்த இடத்துல வந்துட்டு ஸ்பேஸ் வந்துட்டு ஆக்குபை பண்ணுதோ அது வந்துட்டு ஃபிக்ஸ்டாக தான் வந்துட்டு இருக்கும். எந்த ஒரு பொருள் அந்த இடத்துல வந்துட்டு இடத்த வந்துட்டு ஃபில் பண்ணுதோ அந்த இது வந்துட்டு எப்படி இருக்கும் ஃபிக்ஸ்டாக தான் வந்துட்டு இருக்கும். அதை தான் நம்ம இங்கே வந்துட்டு ஷார்ப்பாக வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஏன்லாம் இந்த சாலிட் திங்ஸ்லாம் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அதனுடைய பார்ட்டிகல்ஸ் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா தூசுக்கள் தூ துகள்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா துகள்கள் உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் சாக்லேட்ஸ் எடுத்துக்கலாம். அந்த சாக்லேட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா இதை வந்துட்டு நீ வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னா குழுக்கெல்லாம் வந்து நம்ம செப்பரேட் பண்ணும்போது ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு என்ன ஆகும் இப்படி நம்ம வந்துட்டு இது பண்ணிவிட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்துட்டு டஸ்ட்டாக வந்துட்டு வரும் இல்லைங்களா, ரொம்ப குழுக்கெல்லாம் வரும் இல்லையா? ஸோ இப்போ அந்த சின்ன சின்ன குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் பார்ட்டிகல்ஸ்லாம் சேர்ந்து தான் வந்துட்டு என்ன ஆகிட்டு நமக்கு இந்த மாதிரியான லென்த்தி சாக்லேட்ஸ் வந்துட்டு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா துகள்கள் அந்த மைனூட்டாக இருக்கக்கூடிய அந்த மாதிரியான துகள்கள் தான் வந்துட்டு ஒன்று சேர்ந்தாதான் வந்துட்டு ஒரு பொருள் வந்துட்டு நமக்கு வந்துட்டு உருவாகும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதை தான் வந்துட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. ஏன் வந்துட்டு இது வந்துட்டு இப்படி தடிமான மொத்தமாக இருக்குது சாலிட் திங்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப டைட்டாக க்ளோஸ்டாக வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அதனுடைய ஸ்பேஸ் வந்துட்டு ஆக்குபை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதனால தான் வந்துட்டு இது சாலிட் ஸ்டேட்டில் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் தே கேன் நாட் மூவ் ஃப்ரீலி. ஸோ அதனால தான் வந்துட்டு என்ன பண்ண முடியல இப்போ கீழே போட்டோம் அப்படின்னா இப்போ நான் இந்த இடத்துல வச்சேன் அப்படின்னா சாக்லேஸ் வச்ச இடத்துலையே தானே இருக்கு. ஸோ இப்போ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு டைட்டாக வந்துட்டு என்ன இருக்கிற கனெக்ட் ஆகிருக்கிறதுனால தான் வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு அதனால் மூவ் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ண முடியல நம்மளாம் வந்துட்டு பிரேட் பண்ணால் மட்டும் தான் வந்துட்டு உடைக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செங்கல் செங்கல் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆப்பிள் புக்ஸ் ஃப்ளாப் தென் ஸ்டோன். ஸோ இப்போ இதெல்லாம் வந்துட்டு சாலிட்கான எக்ஸாம்பிள்ஸ். அந்த நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் லிக்விட். ஸோ இப்போ லிக்விட் வந்துட்டு வர்றதுக்கு முன்னாடி சும்மா ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்கப்பா என்ன அப்படின்னா உங்களுடைய புக் வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன பார்த்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபோர் டைப்ஸ் ஆஃப் பாட்டில்ஸ் வந்துட்டு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அதாவது நாலு பாட்டில் வந்துட்டு எடுத்துக்கணும். அது எப்படின்னா ஒரே ஷேப்பில் ஒரே சைஸில் இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்துட்டு இருக்கணும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய பாட்டிலோ இல்லை கப்போ ஏதோ ஒன்று அந்த திங்ஸ் வந்துட்டு எடுத்துக்கணும். ஸோ இப்போ அதில் வந்துட்டு வாட்டர் கப் இருக்கு இல்லைங்களா, தண்ணியெல்லாம் குடிக்கிறதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். அந்த வாட்டர் கப் யூஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பாட்டிலையும் எத்தனை கப் வந்துட்டு நம்ம தண்ணி வந்துட்டு ஊற்றி அதில் ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நோட் பண்ணணும். ஸோ இப்போ நோட் பண்ணும்போது என்ன அப்படின்னா இப்போ நாலு கப்லையுமே வந்துட்டு இப்போ ஒரு த்ரீ டம்ளர்ஸ் வந்து அந்த வாட்டர் கப் வந்து நம்ம வாட்டர் ஊற்றணும் அப்படின்னா அது கண்டிப்பாக எப்படி இருக்கும் அதனுடைய அந்த வெயிட் வேல்யூன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இப்போ அதனுடைய ரேஷியோஸ் எல்லாம் வந்துட்டு வெயிட்லாம் வந்துட்டு சேமாக தான் இருக்கும். பட் என்ன வந்துட்டு டிஃபர் ஆகும் அப்படின்னா அதனுடைய ஷேப் வந்துட்டு டிஃபர் ஆகும். ஸோ இப்போ அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் பிக்சராக வந்துட்டு
wrappers சொல்லிருக்காங்க என்ன மாதிரியான ஷேப்ல இருக்கே கண்டெய்னர்ஸ் நம்ம எடுத்துக்கறோம் அப்படிங்கறது வந்து அங்க டிரா பண்ண சொல்றாங்க புக் வந்ததுக்கு அப்புறம் நம்ம டிரா பண்ணிக்கலாம் புக் வாங்கினதுக்கு அப்புறம் டிரா பண்ணிடலாம் ஓகேங்களா சோ பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் எனி ஒன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் டம்ளர் மாதிரி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஜக் வாட்டர் பாட்டில் மிரர் கப் அந்த மாதிரி வந்து டிரா பண்ணிடலாம் ஓகேங்களா சோ பாருங்க வந்து சொல்லிருக்காங்க எதுக்காக ஆக்டிவிட்டி அப்படினா அதனுடைய வேல்யூ வந்து லிக்விட் உடைய வேல்யூ வந்து சேம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஃபிக்ஸா தான் இருக்கும் பட் அதனுடைய ஷேப் வந்து நம்ம என்ன மாதிரியான ஷேப்ல இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ் எடுத்துக்கறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதனுடைய வடிவமைப்பு இருக்கும் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா ஓகே அந்த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்க அப்படினு சொல்லி பார்ப்போம் அப்படினா இப்போ நம்ம வாட்டர் வந்து தரையிலயோ இல்ல டேபிள்லயோ வந்து ஊத்துறோம் அப்படினா அது கண்டிப்பா ஒரே இடத்துல இருக்குமா இருக்குமான்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் வந்துட்டு ரைஸ் பண்ணிருக்காங்க. வாட்டர் சோ வாட்டர்ஸ் வந்துட்டு அதுல ஃபில் பண்ணிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஆயில் இன் கேன் சோ ஃபர்ஸ்ட் பிக்சர்ஸ் என்ன அப்படின்னா கெரோசின் கெரோசின் வந்துட்டு அதுல ஃபில் பண்ணோம் சோ எந்த கண்டெய்னர் நம்ம ஃபில் பண்ணுறோமோ அந்த கண்டெய்னர் எதை யூஸ் பண்ணி நம்ம கெரோசின் அந்த வந்துட்டு இது பண்ணுவோம் ஃபனல் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா சோ ஃபனல் கெரோசின் அப்படின்னா மண்ணெண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பேச்சு வளர்க்குற சீமெண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ அதைதான் வந்துட்டு கெரோசின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேங்களா சோ அதை வந்துட்டு நம்ம வேற ஏதாவது பாத்துக்கலயோ வேற ஏதாவது கண்டெய்னிங்லயோ நம்ம ஷிப்ல வேற இதுல ஊட்டி விற்கும் போது என்ன யூஸ் பண்ணுவோம் ஃபனல் யூஸ் பண்ணுவோம் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அது கீழே போகாம இருக்கிறதுக்காக அது ஃப்ளோ ஆகிட்டு கீழே போகும் இல்லையா சோ அந்த மாதிரி எதுவும் நடக்காது இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டெய்னர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் ஃபனல் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் செகண்ட் பிக்சர் என்ன கேட்டுக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆயில் இன் கேன் ஆர் பாட்டில் ஓகேங்களா ஸோ ஆயில் அப்படின்னா கண்டிப்பாக எதில் வந்து நம்ம இது பண்ணுவோம் கேன் அப்படி இல்லை அப்படின்னா எண்ணெய் ஆயில் அப்படின்னா எண்ணெய் ஸோ இப்போ அதாவது கேன் அப்படி இல்லைன்னா இந்த பாட்டில் வந்து நம்ம ஃபில் பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு மில்க் இன் ஜார் ஜார் அப்படின்னா தெரியும் தானே ஸோ இப்போ அந்த மாதிரி இதுவரை வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம மில்க் பால் எல்லாம் வந்துட்டு ஊற்றி வச்சுருப்போம் நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஜூஸ் இஸ் ஜூஸ் இன் கிளாஸ் ஓகேங்களா ஸோ டம்ளர் அதில் தானே வந்து ஊற்றிட்டு நம்ம ஜூஸ் வந்துட்டு குடிப்போம் ஓகே அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஃபில்லிங் வாட்டர் இன் தி கிளாஸ் ஸோ இப்போ தண்ணி வந்துட்டு ட்ரிங்க் பண்ணுறதுக்கு வாட்டர் நம்ம இது பண்ணோம் டேப் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணோம் அப்படின்னா எதில் வந்துட்டு நம்ம எடுத்துப்போம் டம்ளரில் தானே இது பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் பிக்சர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சேம் அதே தான் சொல்லியிருக்காங்க நிலையான வடிவம் வந்துட்டு எதுவும் கிடையாது அண்ட் இதுவும் வந்துட்டு எப்படி இருக்காது சாலிட் மாதிரி வந்துட்டு ரொம்ப மொத்தமாக வந்துட்டு இருக்காது ஓகேங்களா ஸோ ஏன் இது வந்துட்டு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா இதனுடைய பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு ரொம்ப டைட்டாக வந்துட்டு அதனுடைய ஸ்பேஸை ஆக்குபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் இந்த லிக்விட் வந்துட்டு அதனுடைய பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்கும் லூஸாக வந்துட்டு பேக்டாக இருக்கும் லூஸ்லி பேக்டாக வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால தான் வந்துட்டு இதில் என்ன நடக்குது அப்படின்னா தலையில் ஊற்றணும் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகிட்டு போகுது ஓகேங்களா ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த பிளேசஸில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அண்ட் தென் நெக்ஸ்ட் தேர்ட் மந்த் ஓகே இந்த லிக்விட்ஸே வந்துட்டு நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ணுற மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிக்விட்ஸ் ஆர் பிளேஸ் இன் தி செப்பரேட் கண்டெய்னர்ஸ் அதாவது உங்களுடைய புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபோர் பிக்சர்ஸ் இருக்கும் ஸோ அந்த ஃபோர் பிக்சர்ஸ்லையுமே இருக்கக்கூடிய அந்த ஃபோர் கண்டெய்னர்ஸுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எல்லாமே லிக்விட்ஸ் தான் திரவ மாதிரி தண்ணி மாதிரியான பொருள்கள் தான் வந்துட்டு வச்சுருக்காங்க ஸோ இப்போ அதை வந்துட்டு டச் பண்ணிட்டு எந்த மாதிரி இருக்கு என்ன மாதிரியான லிக்விட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஒன்ஸ் அகேன் ஓகே ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா கிரேசி லிக்விட் கிரேசி லிக்விட் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிக்சரில் வந்துட்டு ஆயில் இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த ஆயில் வந்துட்டு ஸ்பூனில் வந்துட்டு என்ன கொஞ்சம் ஊற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஆயில்னா நம்ம டச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் கொஞ்சம் வந்துட்டு கம் மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஸோ ரொம்ப வந்துட்டு சாஃப்டாக இருக்கும் பட் அது எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் வளர்றதுன்னு இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி அதுதான் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க கிரேசி லிக்விட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ஸ்டிக்கி லிக்விட் ஸ்டிக்கி லிக்விட் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ வாட்டர் மாதிரி இருக்கு இல்லைங்களா லைட்டாக வந்துட்டு
Thank you.